உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வெறும் 100 ஃபாலோவர்ஸ் மட்டும் இருந்தால் போதும், உங்களோட ஐடிக்கு உடனடியாக ஸ்வைப் அப்படிங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ நான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வந்து கிரியேட் ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறையா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 1 மினிட்க்கு மேலே இருக்க வீடியோஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ உங்களோட மொபைலில் இருக்க கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு புது வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது வந்து மேலே லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி பின்னாடி இருக்க ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு மியூசிக்கோ இல்லை அப்படின்னா உங்களோட டெலிகிராம் சேனல் வீடியோவோ இல்லை யூடியூபோட வீடியோவோ பாதியோட கட் பண்ணி ஒரு ஷவுட் அவுட் க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 1 மினிட்க்கு. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம IGTV-ல தான் போடணும். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1 மினிட்க்கு நீங்கள் வந்து ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா உங்களோட சேனலுக்கு, அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இப்போ டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க்கை நீங்கள் வந்து அங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட வீடியோவோ யூடியூப் வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லிங்க் வேணால் அந்த IGTV-ல பேஸ்ட் பண்ணலாம். அது எல்லாமே ஒர்க் ஆகும். அதை வச்சு தான் நம்ம ஸ்வைப் அப் லிங்க் எனேபிள் பண்ண போகிறோம். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. லிங்க்கை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லிங்க் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே கை காட்டின மாதிரி இருக்கும்ல அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நான் வந்து போஸ்ட் பண்ணல, ஏன்னா அது சும்மா தான் நான் வந்து க்ரியேட் பண்ணேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ வந்து மேக் பண்ணலாம். இப்போ யுவர் ஸ்டோரிக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யுவர் ஸ்டோரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் சேனலோட லோகோவோ இல்லை அப்படின்னா உங்கள் தம்னு வீடியோட தம்னையிலோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து த்ருவ் விக்ரமோட ஃபோட்டோ வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்வைப் அப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சர்ச் பார் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வைப் அப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிங்க அப்படின்னா, ஸ்வைப் அப்பில் கொஞ்சம் கிரிப்பியான கொஞ்சம் இதெல்லாம் வந்து லோட் ஆகிட்டுருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்வைப் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். ஸ்வைப் அப் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், சரி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு செயின் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த செயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா IGTV இருக்கும். அந்த IGTV-யை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோவில் நீங்கள் வந்து லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் டு கொடுத்துருங்க. சென்ட் டு கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் வந்து கொடுத்துருங்க. ஷேர் கொடுத்ததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து, அதாவது நான் போட்ட ஸ்டோரி வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்வைப் அப் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. நான் வந்து ஸ்வைப் அப் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். லிங்க் இஸ் ஷேர் அப்படின்னு நான் சொன்னதில்லை, அது மாதிரி லிங்க் இஸ் ஷேர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலில் இல்லைனா அப்படின்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த அதில் வந்து வந்துடும். இதை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூடியூப்பில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீடியோவை அவங்கள ப்ளே பண்ண வைக்கும். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் அப் லிங்க் வந்து எனேபிள் பண்ணணும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி கொஞ்சம் ஃபன்னியான ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்,